இப்போது இங்கே வந்து மேரா நாம் வித்யாகே இப்போ வந்து நம்ம நம்ம ஒருத்தட்ட பேசும்போது நம்ம ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்மளை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னு என்னோட பேர் வித்யா மேரா நாம் வித்யாகே ஓகே இப்போது உங்கள் பேர் என்ன இருக்கோ அது பேர் சொல்லணும் மேரா நாம் சொல்லி சொல்லணும் இன்னொன்று வந்து லாஸ்ட்டில் வந்து இதை ஹை அனுப்பி போடும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மேரா நாம் வித்யாகேன்னு இங்கே சொல்கிறாங்க நீங்கள் என்ன பேரோ அது சொல்லுங்கள் அடுத்தது மே

இப்போது நான் வந்து இப்போது நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என் பேர் வந்து சக்ஸஸ் சுந்தர் நான் வந்து நெஸ்டிஜன் ஜுவல்ஸ்ன்ற நகை கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எல்லாருமே நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன் இது எல்லாருமே சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸை வந்து நம்ம லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம் வீட்டிலருந்தே பியூர் நைன் ஒன் சிக்ஸ் பிஸ்னஸ் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு சம்பாத்தியம் பண்ணலாம் நான் வந்து சக்ஸஸ் கான்வென்ட் ஸ்கூலோட ஓனர் நான் வந்து இது வந்து செவல் திருநெல்வேலியில் இருக்குது ஓகே நீங்கள் யாராவது நம்ம கோல்டு பிஸ்னஸ் பண்ணணும் நம்மளும் சம்பாத்தியம் பண்ணணுன்னா என்னோடய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது இப்போது மை பீஸ் வருஷ்காக ஹூம்னால் ஐ ஆம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் வந்து முப்பது வயசுனா மை தீஸ் வருஷ்காகும் சொல்லணும் நீங்கள் முப்பத்தஞ்சு மை பயந்தீஸ் வருஷ்காகும் ஸோ மைன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹூன்னு வரணும் அது மட்டும் பார்த்துக்கோங்க மை பீஸ் வர்ஷ் அண்ணா இருபது வயசு பச்சீஸ் அண்ணா இருபத்தஞ்சி வயசு நீங்கள் அந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மே பீஸ் வர்ஷ்காகும் வருஷன்னா ஐஎம் இயர்ன்னு சொல்லுவோம் இயர்ஸ்னு சொல்லுங்க இல்லையா ஓகே மே பீஸ் வருஷ்காகும் ஓகே அடுத்தது மே நான் பிஎஸ்சி அந்திம் சால் படுத்தி ஹோம் அண்ணா ஐ ஸ்டடிட் இன் பிஎஸ்சி ஃபைனல் இயர் இது அந்திம் சாலுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்திம் சாலன்னா ஃபைனல் இயர்னு சொல்லுவாங்க ஓகே மே பிஎஸ்சி அந்திம் சால் படுத்தியும் இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் எந்த இதுவும் பண்ணலாம் இது பிஎஸ்சிக்கு பதிலாக எம்பிஏன்னு சொல்லலாம் நீங்கள் பிகாம் சொல்லலாம் எம்பிஏ சொல்லலாம் எம்காம் சொல்லலாம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த இது போட்டுட்டு இப்போ அந்திம் சாலன்னா லாஸ்ட் இயர் இதை செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா தூசரி சால் ஓகே நீங்கள் அதில் என்ன வருஷமோ அதில் போட்டு நீங்கள் சொல்லலாம் ஓகே இப்போ அதே வந்து நான் வந்து இப்போ நான் வந்து சொல்லணும் நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன்னு சொல்லணும் நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன்னா என்ன சொல்லணும் மைனே இங்கே மை சொல்லக்கூடாது மைனே எம்பிஏ கி படாயி கி மைனே எம்பிஏ கி கி என்ன நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன்னா மைனே பிஎஸ்சி பிஎஸ்சி கி படாயி கி மைனே பிஎஸ்சி கி படாயி கி அப்படின்னு சொல்லணும் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா பட்ரஹீஹூன் சொல்லணும் மை பிஎஸ்சி பட்ரஹீஹூ இது பெண்களாக இருந்தால் பட்ரஹீஹூன்னு சொல்லணும் ஆண்களாக இருந்தால் பட்ரஹாஹுன்னு சொல்லணும் இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ எதுக்கான இப்போ நம்மளை பற்றி நம்ம ஒன்றொருத்தருக்கு சொல்லும் போது இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகே அடுத்தது இப்போது நான் என்ன சொல்லணும் மை ஃபாதர் இஸ் ஏ லெக்சரர்னு சொல்லணும் ஓகே ஸோ அப்போ நான் ஹிந்தியில் சொல்லும்போது மேரே பிதாஜி இப்போ இங்கே வந்து மேரா பிதாஜி சொல்லக்கூடாது ரொம்ப தப்பானது மேரே இந்த மேரே தான் யூஸ் பண்ணணும் பெரியவங்களும் பேசும்போது நம்ம மரியாதையாக பேசுவோம் ஸோ அதனால் மேரே சொல்லணும் மேரே பிதாஜி பிரத்யாபக் ஹே லெக்ச லெக்சரர்ன்னு சொல்லணும் இல்லையா சொல்கிற பிரத்யாபகேன்னு சொல்லுவாங்க ஓகே பிராத்யாபக்னால் லெக்சரர் ஓகே இது வந்து இது ஆதாதான் சொல்லுவாங்க ஓகே பிராத்தியா இது ஓகே பிரத்யாபக் பிரத்யாபக் அண்ணா லெக்சரர் மேரே பிதாஜி பிரத்யாபக் ஹே ஸோ இதே வந்து நீங்கள் இதில் டாக்டர் இருந்தனா மேரே பிதாஜி ஹே மேரே பிதாஜி ஹே மேரே பிதாஜி ஹே நீங்கள் அதில் என்ன இருக்கோ நீங்கள் அது சொல்லலாம் ஓகே ओके अत इतना मेरे दो भाई मेरे दो भाई ना हैव टू ब्रदर्स ओके इन आई हैव टू ब्रदर्स और एंड एक बहन है ना और தங்கச்சி சிஸ்டர் இது பகன்கிறது வந்து சிஸ்டர்னு சொல்லணும் சகோதரி ஓகே ஒரு சகோதரி உள்ளனர் அது வந்து சிஸ்டர்ன்ற வந்து அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் மாம்பழம் நம்ம சிஸ்டர்ன்னா சகோதரி ஓகே இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மேரே தோக்கு பதிலாக தீன் பாய் இருக்கான்னா மூணு பிரதர்ஸுன்னு மூணு தீன் பாயன்னா மூணு சகோதரர் மேரே ஏக் பாய் அவர் ஏக் ஹேன் ஏக் பாயன்னா ஒரு பிரதர் அவர் ஏக் பஹன் அண்ணா ஒரு சிஸ்டர் இருக்குது அதில் நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த நம்பர் சொல்லி சொல்லலாம் ஓகே இப்போ இதே வந்து மேரே மை எல்டர் பிரதர் ஈஸ் அண்ட் இன்ஜினியர் என்னோட எல்டர் பிரதர் அண்ணா அண்ணன் ஸோ என்னுடைய அண்ணன் இன்ஜினியராக இருக்கார் பொறியாளராக இருக்கார் அண்ணா இன்ஜினியர் ஸோ மேரே படே பாய் அபியன் அபியந்தாஹே மேரே படே பாய் அபியந்தாகே ஸோ இங்கே வந்து மேரா படா பாயின்னு சொல்லலாம் மேரா படாபாய் மேரா படா பாயின்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு மேரே படே பாயின்னு சொல்கிறோம் இல்லையா இப்படி தான் இப்படி சொல்லலாம் ஆனால் இதோட நல்லா சொல்லணும்னா மேரா படா பாய் மேரா படாபாய் என்னுடைய அண்ணன் மேரா படா பாய் அபியந்தாஹே ரொம்ப மரியாதையாக சொல்லணுன்னா மேரே படே பாய் அபியந்தாஹே அபியந்தான்றது வந்து உங்களுக்கு இன்ஜினியர் அபியந்தான்னா இன்ஜினியர் ஓகே அடுத்தது இப்போ இதே வந்து மேரா படா பாயின்னு சொல்கிறோம் இதே மேரா வந்து இப்போ என்னோடய தம்பியன்னு சொல்லணும் ஸோ மேரா ஷோட்டா பாய் தம்பினு சொன்னால் சோட்டா பாய் ஓகே இங்கே வந்து இதே வந்து என்னுடைய அக்கான்னு சொல்லணும் என்னோட அக்கா சொல்கிறது மேரே மேரா மேரன்னு சொல்லும் மேரீ அக்கா என்ன படி பஹன்னு சொல்லுவோம் மேரி படி படிபெஹன் இங்கே வந்து பாய்க்கு பதிலாக என்ன வரும் பஹன்ன்னு சொல்லணும் மேரி மேரி படி பஹன் இதுக்கான பெண்கள் பற்றி சொல்லும்போது இங்கே வந்து படி அணி வரும் மேரி படி பஹன் மேரி படி பஹன் அபியந்தாகே இதே வந்து என்னுடைய தங்கச்சி அண்ணா மேரி மேரி சோட்டி பெஹன் இங்கே வந்து படி படிக்கு படைக்கு பதிலாக சோட்டி என்ன தங்கச்சி என்ன சொன்னால் சோட்டி பஹன்ன்னு சொல்லுவாங்க சோட்டி பஹன் இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் டாக்டராக இருந்தால் அது என்னன்னு சொல்லணும் ஓகே இங்கே பாருங்கள் மேரா சோட்டா பாய் என்னுடைய தம்பி என்ன மேரா சோட்டா பாய் மை யங்கர் பிரதர் ஓகே எனது தம்பி படுறஹாக என்ன படிச்சுட்டு இருக்கான் படித்து கொள்ளணும் இப்போ படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ மேரா சோட்டா பாய் என்னுடைய தம்பி மேரா சோட்டா பாய் என்னுடைய தம்பி படிச்சுட்டு இருக்கான் படுறஹாகே ஓகே இப்போ அதே என்னோடய தம்பி வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறான்னு சொல்லணும் மேரா சோட்டா பாய் தஸ்வி கக்ஷா தஸ்வி கக்ஷா படுறஹாக ஏன்னா பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான்னு தஸ்வி கக்ஷா கக்ஷான்னு கிளாஸ் தஸ்வி கஷா படுறஹாகே இல்லை மாமலாக வந்து நம்ம வந்து படுற ஆகணும் படிச்சுட்டு இருக்கான் ஓகே இது ரமா இஸ் மை யங்கர் சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்ன்னு தங்கச்சி யங்கர் சிஸ்டர்ன்னு தங்கச்சி ரமா என என்னுடைய தங்கை அப்போ ரமா மேரி ரமா மேரி சோட்டி ஹே சோட்டி ஹே சோட்டி பேனன்னு தங்கச்சி ஓகே ரமா மேரி என்னோட இங்கேருந்து நம்ம பெண்கள் பற்றி பேசுகிறனால இங்கே ரீ வரும் மேரி சோட்டி பஹனே இது வந்து நம்ம வந்து நம்மளோட இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப முக்கியமான வீடியோ நல்லா பாருங்கள் இதுக்கான நம்மளை பற்றி சொல்லணும் உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் எங்கேயா சொல்லும்போது உங்களை பற்றி சொல்லும்போது இது வந்து இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்தது மை ஏம் இன் லைஃப் ஈஸ் டு பிகேம் அன் அட்வொகேட் இப்போது நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் என்னோட எனது வாழ்க்கையில் வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து வக்கீலாக ஆகணும் நான் வக்கீலாகணும்னு என்னோடய வாழ்க்கையோட குறிக்கோள்னு சொல்லுவோம் ஸோ மேரே ஜீவன் கா உத்தேஷ் அண்ணா மை ஏம்னு சொல்லணும் மை ஏம் இன் லைஃப் இருக்கு இல்லையா என்னோட என்னது வாழ்க்கையின் குறிக்கோள் இது இருக்கு இல்லையா என்னோட வாழ்க்கையின் குறிக்கோள் அண்ணா மேரே ஜீவன் கா உத்தேஷ் இது வந்து நல்லா பண்றேன் மேரே ஜீவன் கா உத்தேஷ் உத்தேஷ் ஏம் ஓகே மேரே ஜீவன் கா அண்ணா மை லைஃப் ஓகே என்னோட குறிக்கோள் என்னோட மை வாழ்க்கையின் குறிக்கோள் வாழ்க்கை என்னென்ன ஜீவன் கான்னு சொல்லுவாங்க என்னோடய வாழ்க்கையின் குறிக்கோள் குறிக்கோள்ன்றது வந்து உத்தேஷ் குறிக்கோள்ன்னா உத்தேஷ் வக்கீல் பன்னாக வக்கீல் ஆகிறது வக்கீல் பன்னாகே வக்கீல் ஆகிறது தான் என்னோடய வாழ்க்கையோடய குறிக்கோள் இந்த வக்கீலுக்கு பதிலாக நீங்கள் டாக்டர் இன்ஜினியர் என்ன போடணுமோ நீங்கள் அது போட்டுக்கலாம் வக்கீலன்னா வக்கீலன்னு போடுங்க இல்லை வக்கீலுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணுமோ அது போட்டுக்கலாம் ஓகே ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றணும் இப்போ இதில் வந்து வக்கீல் தான் இருக்குன்னா நீங்கள் வக்கீலன்னு படிக்கக்கூடாது நீங்கள் உங்களோட உத்தேசம் என்னது நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு படிக்கணும் இங்கே இப்போ நீங்கள் என்ன ஆகணுமோ நீங்கள் கலெக்டர் ஆகணுன்னா மேரே ஜீவன் கா உத்தேஷ் கலெக்டர் பன்னாக அப்படி சொல்லணும் ஓகே ஐ கோ டு காலேஜ் பை பைசைக்கிள் இந்த காலேஜ் என்றது வந்து மகா வித்யாலயன்னு சொல்லுவாங்க காலேஜ் என்ன சொல்லுவாங்க மகா வித்யாலய ना 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 मैं मैं महाविद्यालय को ना कालेजुके ना कलूरीक मैं महाविद्यालय को साइकिल में जाती हूँ सैकिल पवे जाण्ल जाता हूँ मैं महाविद्यालय को साइकिल से जाती हूँ साइकिल से जाती हूँ साइकिल से, से जाता हूँ अण्कल जाता हूँ पे जाती हूँ, ओके ना वो का सीकरली मैं सुबह जल्दी उठती हूँ उठती पेन उठती हूँ आणकल उठता मैं सुबह जल्दी उठती हूँ उठता इन काल सीक्रपुद ना सी काल अंजुणा நான் காலையில் இந்த ஜல்தி என்ன சீக்கிரம் இந்த சீக்கிரமாக எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு எந்திருப்பேன்னு சொல்லணும் சார் மே சுபா பாய்ச் பஜே உட் தாகும் விட்டுத்தாகும் ஆர் உட் தீஹும் இப்போ நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருப்பீங்க சில பேர் வந்து நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க ஓகே ஸோ மே சுபா சார் பஜே நாலு மணிக்கு என்ன சார் பஜே விட்டுத்தாகும் விட்டு தீஹும் நீங்கள் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா மே சுபா சாத் பஜே விட்டுத்தாகும் சே பஜே விட்டுத்தாகும் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்கன்னோ அத்திரமா ஆறரை மணிக்கு எந்திருப்பீங்க அஞ்சரை மணிக்கு எந்திருப்பீங்கன்னா மை சுபா சாடே பாஞ்சு பஜே விட்டுத்தாகும் ஓகே ஐ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் இதில் பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் ஒன்றா கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும் பயப்படாதீங்க இதை வந்து கட் பண்ணி ப நம்ம பழகும்போது கட் பண்ணி பழகணும் ஓகே ஐ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் मैं बड़ों का आदर करता हूं मैं बड़ों का आदर करता हूं ओके नाوند பெரியவர்களுக்கு நான் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவேன் انا பெரியவர்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் so मैं बड़ों का बड़ों का आदर करता हूं मैं बड़ों का आदर करता हूं ओके okay? मैं बड़ों का इधर வந்து இது வந்து ஆதார்னு சொல்ல கூடாது ஆதார்னு சொல்லுவாங்க மை படோங்கா ஆதர் ஆதர் கர்த்தாகும் மை படோங்கா ஆதர் கர்த்தாகும் ஆனால் நான் ஐ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் நான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் அண்டு அவர் மற்றும் அனு சொல்லுவாங்களே அண்டு நான் மற்றும் ஷோ கைண்ட்னஸ் டு யங் ஒன்ஸ் அண்ணா சிறுவர்கிட்ட அன்பாக இருப்பேன் சின்ன பிள்ளைங்க கிட்ட என்னோட சின்னவங்க கிட்ட அன்பாக இருப்பேன் அன்பு கொள்வேன் ஷோட்டோ சே பியார் அவர் छोटों से प्यार छोटों से है ना चिन्हों के गिटा छोटों से प्यार है ना चिन्हों गिटा अनबा न दिगड़वें ओके ना वो तो अनब काटवें छोटों से प्यार छोटों से प्यार चिन्हों को गिटा अनब छोटों से प्यार मैं बड़ों का आधर करता हूँ मैं बड़ों का आधर करता हूँ और छोटों से प्यार छोटों से பியார் ஆனால் கூட நான் வந்து அன்பாக இருப்பேன் ஓகே இந்த பியார்ன்ற வந்து அன்பு ஓகே ஆதார்ன்றது வந்து ரெஸ்பெக்ட் ஓகே இந்த இங்கே மை வந்திருக்கு இல்லையா ஸோ இங்கே வந்து ஹூம் வந்திருக்கு இப்போ இது வந்து ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸாக பண்ணியிருக்கேன் ஓகே ஐ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்ன்றது ஒரு சென்டென்ஸ் அண்ட் ஷோ கைண்ட்னஸ் டூ யங் ஒன்ஸ்ன்றது இன்னொரு சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் வந்து நடுவில் அவுர்னு போட்டு ரெண்டு சென்டென்ஸ் வந்து ஒன்றா ஆக்கியிருக்கு மற்றும் இந்த மற்றும் போட்டனா ரெண்டு சென்டென்ஸ் ஒன்று ஆக்கியிருக்காங்க ஓகே ஆனால் பரந்து பட்டன் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஹிந்தியும் தெரியும் ஐ ஆல்சோ நோ ஹிந்தி எனக்கு ஹிந்தியும் தெரியும்னா மை ஹிந்தி பி ஜான்தீஹூ பெண்களாக இருந்தால் ஜான்தீஹூம் ஆண்களாக இருந்தால் ஜான்தாகும் மை ಹಿಂದಿ ಪಿ ಜಾಂತ ಹಿಂದಿ ಪಿ ಅನ್ನ ಹಿಂದಿಯೂ ಹಿಂದಿಯೂ ತನ್ನ ಹಿಂದಿ ಪಿ ಜಾಂತ ಇಂದು ಹಿಂದಿ ತೆರವು ಹಿಂದಿಯೂರ ಕೂಡ ಹಿಂದಿ ಹಿಂದಿ ತರ ಮೈ ಹಿಂದಿ ಜಾಂತಿ ಹೂ ಜಾನು ನಾರ್ಮಲಾ ದ ಆಲ್ಸೋ ಇಲ್ಲ ಎಪ್ಪ ಪಡಿಕಣ್ಣ ಮೈ ಹಿಂದಿ ಜಾಂತಿ ಹೂ ಮೈ ಹಿಂದಿ ಜಾನೂ ಹಿಂದಿಯೂ ಅನ್ನ ಹಿಂದಿ ಬೀ ಓಕೆ இது வந்து பார்த்து ஹிந்தியூ அண்ணா ஹிந்தி பி ஓகே அடுத்தது ஐ ஆம் ஏன் இண்டியன் மை பாரதிய ஹூ ஓகே நான் இந்தியன் சொல்லுவேன் நான் இந்தியன் ம பாரதிய ஹூ ஐ ஆம் ஏன் இண்டியன் ஐ லவ் ஆல் த பீப்புள் இன் மை நேஷன் நான் என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரையும் நேசிக்கிறேன் மே அப்னே நான் என்னுடைய மெ அப்னேன்னா நான் என்னுடைய சபி தேசு வாசியும் சே சபி என்ன எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களையும் ஓகே சபி தேசுவாசியும் சே பியார் கடத்தாகும் எல்லாரையும் நான் வந்து நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் பியார் கடத்தாகும் ஓகே நான் அனைவரையும் सभी देशवासियों है ना सभी देशवासियों ने ना, नाट नाटिल उल्ला अने वरियों मन चलो लिया ओके okay? सो so, मैं अपने ना इन्होंने सभी सभी है ना ये ला सभी देशवासियों से प्यार करता हूँ आई विश आई विश टू बी हॉनेस्ट टू ईच एंड एवरी वन ऑलवेज़ ஓகே ம சதா நான் எப்பொழுதும் சொல்லுவோம் இல்லையா நான் எப்பொழுதும் என்ன நான் எப்பொழுதும் மே சதா ஒவ்வொரு இப்படின்னா ஒவ்வொரு வருடமும் சொல்லணும்னா ஹர் ஏக் ஒவ்வொரு வருடம்னா ஹரே கே பிரதி ஒவ்வொருவரிடையும் என்ன ஹர் ஏக்கே பிரதி நேர்மையாக இமான் தார் நேர்மையாகன்னு இமான்ந்தார் ஹானஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஹானஸ்ட் பனா சாத்தாகும் இருக்க விரும்புகிறேன் பனா சாத்தாகும் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன் ஓகே இப்போ இந்த சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் மே சதா நான் எப்போதுமே மே சதா ஹரேக்கே பிரதி ஹர் ஏக்கே பிரதி ஹர் ஏக்கே பிரத்தி என்ன எல்லா ஒவ்வொருவரிடமும் வருடமும் ஹர் ஏக்கே பிரதி ईमानदार बना रहना चाहता हूँ मैं सदा हर एक के प्रति ईमानदार बना रहना चाहता हूँ इं वैंक चाहती हूँ पेन के चाहती हूँ चोलन आन के चाहता हूँ चोलन ओके इ माय मदर माय मदर टेक्स केयर ऑफ माय फ़ैमिली எனது மேரி மா எனது தாயாரு மேரி மை மதர் மேரி மா ஃபேமிலி என்ன பரிவார் குடும்பத்தை என்ன பரிவார் கீ தேக்பால் கர்த்திகே தேக்பால் என்ன அது வந்து கவனித்து கொள்கிறது க கவனித்து கொள்கிறார்ன்னா தேக்பால் கர்த்திகே ஸோ டேக் கேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே டேக் கேர்ஸ் ಸೊ ಮೇರಿ ಮಾ ಪರಿವಾರ ಕಿ ಟೇಕ್ ಬಾಲ್ ಕೀಹೇ ಮೇರಿ ಮಾ ಪರಿವಾರ್ಕಿ ಪರಿವಾರ ಕೀ ಫೇಮಿಯೋಡ ದೇಕ್ ಬಾಲ ಕರ್ತೀಹ ನನ್ನ ಕವನಿತ್ತುಕೀಹೆ ವಿ ಲಿವ್ ಹ್ಯಾಪಿ ನಾವು ಎಲ್ಲೋರೂ ಮಹಿಳಿಯಾಗ ವಸಿಕೋಂ हम नांगब हम सब एलोरों सब सुख पूर्वक रहते हैं सतोष में सुख पूर्वक रहते हैं इत हम चलते रहते हैं चल रहती है ना पेंगल रहता है ना आंगल रहते हैं ना नरे पे रखते रहते हैं चल हम सब सुख पूर्वक रहते हैं हम सब சுக்கு கிரகத்தை கிரகத்தேகம் ஆனால் இப்போ நம்ம வந்து இது வந்து நம்மளை பற்றி சொல்லுவோம் நம்மளை பற்றி சொல்லும்போது நம்ம அம்மா பற்றி சொல்லணும் அப்பா பற்றி சொல்லணும் எல்லார் பற்றியும் அண்ணன் எத்தனை அண்ணே எத்தனை தம்பி எல்லாமே சொல்லணும் இப்போ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கு ஓகே ஐ ப்ரே அண்ணா மை பிரார்த்தனா கர்த்தி ஹூ ஓகே நான் பிரார்த்தனை செய்கிறேன் இருக்கு இல்லையா மை பிரார்த்தனா கர்த்தி ஹூம் मैं प्रार्थना करता हूँ, करती हो ना पेंगल करता हूँ, ना आंगल मैं प्रार्थना करती हो, करता हूँ मट्रुम एंड और भगवान की कृपा के लिए, भगवान की कृपा के लिए अन्न का इरेवन अरुण पुरिंद आ, पुरिंद मैं कहाँ है, अन्न कड़वलोड़ा नमल के ब्लेसिंग का है, ओके आ, अंड थैं का फर्े ओके भगवान की कृपा के लिए धन्यवाद करती हूँ धन्यवाद ना नंरी धन्यवाद करता हूँ धन्यवाद करती हूँ इं करती है, करती हूँ धन्यवाद करता हूँ नम्बर एप्ली एब, पैसे, न, पैसे। न, भगवान की कृपा गाड ग्रेस न, भगवान की कृपा के लिए के लिए பக் தன்யவாத் கர்த்திஹூம் தன்யவாது கர்த்தாகும் ஓகே ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஸ்போக்கன் ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி இன் தேர்ட்டி டேஸ் முப்பது நாளில் நம்ம ஹிந்தி பழகலாம் இதுக்காக உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள் இப்போ வந்து இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ இது என்னென்ன வீடியோஸ் இருக்கோ இதை மட்டும் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி கேளுங்க அஞ்சு வாட்டி கேளுங்கள் சொல்லி பாருங்கள் இதில் ஏதாவது இந்த சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா ஆனால் சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க ஓகே இதில் ம பெண்கள் இருக்கும்போது கர்த்திஹூன்னு இருக்குது ஸோ நம்ம ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணணும் கர்த்தாகும்னு படிக்கணும் மை பகவான் மை மை பிரார்த்தனா கர்த்தாகும் ஆண்களாக இருந்தால் ओके okay? और भगवान की कृपा के लिए धन्यवाद करती हूँ इंगाएं ना बनो करता हूँ अन्य नमः पढ़ के नो ओके सो इंद्र चैनल ला नरेया हिंदी सेंटर